ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சமையலறை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சமையலறையில் நம்ம குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை, இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற கேஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேஸ்கட்டுக்கு கூடவே 4 உள்ளன் த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் ஒன் வந்து ஒரு பாக்ஸ், ஒரு சாதாரண ஒரு பாக்ஸ் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதாவது குழந்தைங்களுக்கு சிரப் வாங்கினா கிடைக்கும்ல அந்த பாக்ஸோ, இல்லாட்டி கோல்கேட் பேஸ்ட்டு அந்த மாதிரியான பாக்ஸஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து வேஸ்ட்டாக போகிறத வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ரீயூசபிள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணுறேன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போது இந்த மாதிரி இது வந்து கோல்கேட், அதாவது டாபர் ரெட் பேஸ்ட் வாங்கின அந்த பாக்ஸை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணும்போது நான் காட்ட மறந்துட்டேன், ஸோ அதனால் நான் இந்த பாக்ஸில் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இது வந்து குழந்தைக்கு வாங்கின ப்ரூஃபன் சிரப்போட பாக்ஸு, இதை வந்து நம்ம கட் பண்ணி இப்படி எடுத்துக்க போகிறோம். மேலேயும் கீழேயும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப்பை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ பாருங்கள் கீழேயும் காட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை வந்து நம்ம கொஞ்சமாக, அதாவது ஒரு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கட் பண்ணி இதே ஷேப்பில் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு பீஸு. நான் ஃபஸ்ட் பீஸ் கட் பண்ணும்போது சைடில் கொஞ்சம் அது ஆல்ரெடி கட்டாக இருந்ததுனால அது இதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எல்லா பீஸஸையுமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி, அதாவது இப்போ வந்து நான் பேஸ்டில், அதாவது பேஸ்ட் பாக்ஸில் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த பாக்ஸ் நான் எடுத்தேன். உங்களுக்கு இந்த உள்ளன் த்ரெட் சுற்றி வரும்போது இந்த ஷேப்பில் கிடைக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு கோல்கேட் பேஸ்ட் வச்சு நான் எடுத்திருக்கேன். அந்த இதையும் இந்த இதையும் நம்ம இப்படி வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதை நான் இப்போ கட் பண்ணி காமிச்சேன். இதே மாடல் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம இப்போ ஒரு த்ரெட் வச்சு நான் சுற்றி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துக்க போகிறோம். ஒரு 3-4 லேயருக்கு நீங்கள் வந்து இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா, அதாவது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து சுத்தும்போது உங்களுக்கு லேட்டும் ஆகும், அதே நேரத்தில் கஷ்டமாகவும் இருக்கும். இந்த மாதிரி 4 மடிப்பாக மடித்து அந்த த்ரெட்டை எடுத்து நீங்கள் இப்படி செய்யும்போது உங்களுக்கு சுலபமாக முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லூஸாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் டைட்டாகவே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இதை கூட சேர்த்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துட்டு, இப்போ நான் வந்து இதுக்கு வந்து க்ளூ கன் தான் யூஸ் பண்ண போகிறேன். க்ளூ கன் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்போ தான் நான் போட்டிருக்கேன், ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள்
க்ளூகன் வச்சு நான் இதை ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு திரும்ப அந்த ஷேப் வேணும்னா கூட நீங்கள் அதே மாதிரி ஷேப்க்கு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த ஷேப் வேண்டாம், ஸோ நான் இதை கொஞ்சம் இப்படி வளைச்சி ஒரு ஷேப்க்கு எடுக்க போகிறேன். இதை பாருங்கள், இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும், லீஃப் ஷேப்க்கு அப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷேப்க்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பண்ணி வச்சுருக்கிறேன். செஞ்சு நான் ஒரு அஞ்சு, இன்னும் ஒன்று கூட எடுத்துக்க போகிறேன். மொத்தம் ஆறு தேவைப்படும் இந்த இதுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்று கூட பிங்க் கலரில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா 6 பீசஸ் இருக்குது. ஸோ இந்த 6 பீஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் நம்மளோட கிராஃப்டாக. பாருங்கள் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இப்போது கேஸ்கெட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கிராஃப்ட்டுக்கு முக்கியமான பொருளே வந்து இந்த வேஸ்டான கேஸ்கெட் தான். உள்ளன் த்ரெட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு வெளியே இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் இதுக்கு வந்து உள்ள இந்த கலர்ஸ்லாம் வச்சு நான் வந்து இதை ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துட்டோம். அந்த இதை தான் இப்போ நான் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உள்பக்கம், இது வெளிப்பக்கம். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வெளிப்பக்கம். நம்ம வந்து உள்ளே வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்டிங் இது இந்த மாதிரி ஸ்டார்டிங் இதில் போட்டு ஒட்டியிருக்கிறோம், கம் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ இது தான் வந்து மேல் பகுதி, இது வந்து கீழ்ப்பகுதி. ஓகேங்களா, இந்த மாதிரி 4 கலர்ஸ் வச்சு நம்ம ஒரு ரிங் பண்ணியிருக்கிறோம். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், ஜஸ்ட் நான் இப்போ அரேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்று வந்து பம்பம் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா த்ரெட்டையும் வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ளூ, க்ரீன், பிங்க், நான் உங்களுக்கு வந்து இதில் ரெட்டில் வந்து பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, லாங்காக எடுத்துகிட்டு. ஸோ இந்த இதில் இருந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி லாங்காக கீழே வரைக்கும் இப்படி எடுத்துகிட்டு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து மொத்தமாக ஒரு 3-4 எடுக்கலாம். இவ்வளோ இவ்வளோ நூல்லையுமே ஒரு 3-4 பீஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதை நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதை கட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுட்டு, இப்போ நம்ம வந்து இந்த நடுவில் இப்படி கட்டியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், அந்த கெட்டியிருக்கிற இடத்த விட்டுட்டு அந்த நடுவு பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து ஸோ இந்த மாதிரி இதையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ நான் இதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிக் பண்ணதை உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அப்சைடு மேல் பகுதி, இது வந்து கீழ்ப்பகுதி. இந்த மேல் பகுதியில் இப்போ நம்ம பண்ண இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் நான் இந்த பேர்ல் வச்சு ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் இந்த மாதிரி இந்த பேர்லையும் வச்சு நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹோம் டெக்கர் வீடியோ தான், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த போம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட் ஒரு நீடில் அண்ட் த்ரெட் நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பெரிய நீடலும் ஒயிட் கலர் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சைடு போத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இதில் ஒரு பேர்ல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்ட அந்த பேர்ல் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் போட்டுட்டு. ஸோ இப்போ பிளாக் அப்புறமா நான் ஒயிட் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கோல்டன் கலர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணுறேன். ஜஸ்ட் ரீயூசபிள் தான். இது வந்து ஒரு பேர்ல் முத்து மாலை என் பொண்ணுக்கு வாங்கினது. அது வந்து சும்மா கட் ஆகிடுச்சின்னு சொல்கிறது வேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் அதை எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு தான் பண்ணுறேன். இப்போ இதை வந்து முடிச்சு போட்டு இதையும் முடிச்சு போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளூ ப்ளூ பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ளூ கலரை வந்து இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். ஒரு ப்ளூ கலர் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் இது எங்கள் வீட்டுக்காக தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணால் ஓகே அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிறேன். இதே மாதிரி ஒரு இந்த இந்த சைடில் பண்ணிக்கலாம். இதை நான் இது மாதிரி ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை ஃபுல்லாகவே மேக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். இந்த கேஸ்கட் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு வால் டெக்கரேட்டர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நான் வாலில் ஹேங் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இதில் வந்து ஒயிட் கலர் த்ரெட் வச்சு நான் வந்து டை பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக வாங்கின டெக்கரேட்டர் அந்த இதிலிருந்து. இது வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரியான மாடல். நான் இதை வந்து ஜஸ்ட் எடுத்துகிட்டு டை பண்ணியிருக்கிறேன் ஒயிட் த்ரெட் வச்சு. இதையும் வந்து கட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு இது ஹேங் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பின்னல் டைப்பில் பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலர் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதையும் வந்து நான் இதில் வச்சு ஹேங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை நான் எப்படி இது பண்ணுறேன்னு இதை ஜஸ்ட் இது உள்ளே வச்சு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த தான் ஹேங் பண்ணி காட்ட போகிறேன். நான் இப்போ தூக்கி காட்டுறேன் பாருங்க, அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இது ஹேங் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு வால்லையும் ஹேங் பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ நான் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து டெக்கரேஷனுக்காக வாங்கினது தான். பட் இதில் ஹேங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக போகிற கேஸ்கட் வச்சு ஒரு வால் டெக்கரேட்டர், வால் ஹேங்கர் அழகாக பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் வித்யா. பாய்.